Hi students, I am Gopinath, 12th Business Max, exercise 1.1, question number 6. For what value of the parameter lambda will the following equation fail to have unique solution? Solitude 3 equation kudutten by rank method kudutranga. So sum oda meaning purinjikalam. In the sum oda answer pathina enikku unique irukka koodadhu. That is given question pathina lambda will be the following equation failed to have unique solution. அதாவது lambda க்கு நீங்கள் value என்ன கொடுத்துருந்தா இது unique solution இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறோம். அது அப்படின்னா இதோட ஆன்சர் நமக்கு என்னவாக இருக்கணும்னா இது இன்கன்சிஸ்டாக இருக்கணும். அதாவது ரெண்டு ரேங்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு லேம்டா வேல்யூ என்னவாக கொடுத்துருந்தா இது இன்கன்சிஸ்டாக இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். இங்கே கொடுத்த சம்மும் எக்ஸாம்பிள் 1.16 சம் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொடுத்த ஈக்குவேஷன் என்ன சரிங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எடுத்துனாங்க. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எடுத்துனதுக்கு எக்ஸ்வஜெட்டை விட்டுடலாம். ஸோ எக்ஸ்வஜெட்டை விட்டுட்டு அவட கோஷன் மட்டும் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3-1 லேம்டா, இந்த ஈக்குவேஷனில் 2-1-1, இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 1-2 லேம்டா. அடுத்தது காலம் வைஸாக எக்ஸ்வஜெட் என்ட்ரி பண்ணுங்கள். எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு, ஸோ ஈக்குவல் டு விலை கான்ஸ்டன்ட்டும் காலம் வைஸை என்ட்ரி பண்ணுறப்போ 1-2-1 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அண்டு இது கேபிட்டல் ஏ, இது கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பி. நெக்ஸ்ட் இந்த இதில் ஆக்குபிடல் மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் ஏ கமா பி. ஸோ ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட மேட்ரிக்ஸ் பியோட மேட்ரிக்ஸ் கம்பைன் பண்ணுங்கள். ஏவோட மேட்ரிக்ஸ் 3-1 லேம்டா, செகண்ட் ரோ 2-1-1, தேர்ட் ரோ 1-2 லேம்டா, அண்ட் பி மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 1-2-1. ஸோ கிவன் கொஷின் இதில் பை ரேங்க் மெத்தட்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ ரேங்க் மெத்தட் இருந்தாலும் எக்லன் ரோ எக்லன் ஃபார்முலா எடுத்துன்னு வரீங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் நமக்கு 1 இருந்தால் எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொடுத்த கொஷினில் ரோ வைஸாக 1 இங்கே இருக்குது, தேர்ட் ரோவில் இருக்குது, இதை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஈக்குவலன்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ இந்த R3 இன்டர்சேஞ்ச் R1. ஸோ தேர்ட் ரோ இருக்கிற எலமெண்ட் ஃபஸ்ட் ரோவில் என்ட்ரி பண்ணுறேன், 1-2 லேம்டா -1. செகண்ட் ரோ எலமெண்ட் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள், 2-1-1-2 கிடைக்கும். ஃபஸ்ட் ரோ எலமெண்ட் தேர்ட் ரோவில் எடுத்துருவாங்க. ஸோ 3-1 லேம்டா 1. ஸோ 1 இருக்கும்போது எடுத்து செய்யும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கோசரம் நான் மாற்றிக்கிறேன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ ஈக்குவலண்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு இன்கேஸ் இந்த 1 இல்லாமல் இருந்ததுன்னா அப்படி தான் செஞ்சாலும் வழி கிடையாது, அப்படி செஞ்சாலும் நம்ம ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த என்ன சரிங்கன்னா ஃபஸ்ட் ரோ அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 1 இஸ் எ என்ட்ரி எலமெண்ட். இந்த 1 இஸ் எ என்ட்ரி எலமெண்ட் கீழே ரெண்டு எலமெண்ட் 0 ஆகணும், 2-0 ஆகணும், 3-0 ஆகணும். அப்போ என்ன சரிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கலாம். ஸோ 1-2-λ-1 இந்த இடத்துல R2 கிவ்ஸ். ஸோ இந்த 2 எனக்கு 0 ஆகணும், இந்த 2-0 ஆகணும்னு எனக்கு -2 வேணும். அந்த -2 வேணும்னா ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், -2 மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே நீங்கள் -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இடம் 2-2 என்ன ஆகிடும், 0 வந்துடும். ஸோ அப்போ எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னா தட் இஸ் R2-2R1 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இந்த செகண்ட் ரோ எலமெண்ட் என்ட்ரி பண்ணிக்கலாம். தட் இஸ் 2-1-1-2 செகண்ட் ரோ எலமெண்ட் என்ட்ரி பண்ணிட்டேன். அண்டு ஃபஸ்ட் ரோ எலமெண்ட் -2 மட்டிலே பண்ணுங்கள். -12 மட்டிலே பண்ணுறப்ப இது -2, அண்டு 2 2 ஜார் இட் இஸ் -4 வரும். -12 மட்டிலே பண்ணுறோம், --, பிளஸ் 2 λ 2λ, அண்டு --, பிளஸ் 1 2 ஜார் 2 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணுறப்ப வர ஆன்சர் எனக்கு பார்த்தீங்கன்னா 0, -4 + 1 இட் இஸ் -3, 2λ + 1 இது அப்படியே என்ட்ரி பண்ண வேண்டியது தான், ஏன்னா ஆட் பண்ண இது வேறு இது வேறு. ஸோ 2λ + 1, 2 + 2 4. இங்கே வந்த ஆன்சர் செகண்ட் ரோல என்ட்ரி பண்ணுங்கள், 0-3, 2λ + 1 அண்டு 4. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் எனக்கு 3-0 ஆகணும், இந்த 3-0 ஆகணும்னா எனக்கு -3 வேணும். -3 வேணும்னா ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், -3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் கம்மியாக மட்டும் இது 0 ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா R3 கிவ்ஸ் R3-3R1. ஸோ தேர்ட் ரோ எலமெண்ட் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள், சரியில்ல 3-1λ1, அண்டு ஃபஸ்ட் ரோ எதாவது மல்டிப்ளை பண்ணுறீங்க, -7 மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இங்கே ஏன் மைனஸ் போட்டோன்னா இது ப்ளஸில் 3 இருக்குது, அப்போ 0 ஆகணும்னா இங்கே மைனஸ் வேணும். அப்போ தேவை இந்த இடத்துல ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக -7 மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ -7 மல்டிப்ளை பண்ணுறப்போ இது -3, அண்டு 3 2 ஜார் இந்த இடத்துல -6 வரும். -7 மல்டிப்ளை பண்ணுறோம், -, ப்ளஸ் 3 λ 3λ, அண்டு -7 மல்டிப்ளை பண்ணுறப்போ -, ப்ளஸ் 1 3 3 கிடைக்கும். இதை ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை ஆட் பண்ணுறப்போ இது 0, இது என்னிடும் -7, இங்கே ஒரு லேம்டா, இங்கே ஒரு 3λ, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 4λ,
वन प्लस थ्री फोर वो सो इत आंसर तर्ड रोल एंट्री पड़ेंगे सो एंट्री पड़ रो जीरो मैनस्वन अड़ फोर लैमडा अतर वह सो नम रो एक् फार्मेना सेकंड रोल और जीरो तर्ड रोल रे जीरो अब इतना जीरो वर्णों नाम फर्स्ट रो सेकंड रो अब कंटिन्यू पड़ी सो ईक् एंट्री पड़े वन टू माइनस लैम्डा माइनस वन जीरो माइनस थ्री टू लैम्डा प्लस वन फोर एंट्री पड़ूंगो इतना रे जीरो फॉर्म आगे रे जीरो फॉर्म आना पड़ो फर्स्ट रो पाकूड़ा फर्स्ट रो क्लोज पड़े टू रो यूस पड़ी पड़ी एलिमेंट जीरो वर वे ओके जीरो आना नमुक रो एक् फार्मेट वो सो अना आर थ्री सो आर थ्री गिव्स सो इन जीरो आगो इतनी सेवन सेकंड रोल मल्टे पड़ेंगे इंटर थ्री एर्ड रोल मल्टे पड़ेंगे रेमेमें बेलस अब जीरो वो अगे सुन एलिमेंट जीरो आगो इत जीरो आगे त्री एवन मल्टे पड़े ट्वेंटी वन वो इत सेवन इं मल्टे पड़ेंगे ट्वेंटी वन वो मैनसा मिडिल मल्टे पड़ेप रेमेमें प्लस ट्वेंटी वन मैनस्वेंटी वन जीरो आ पड़म बाहर आर थ्री गिव्स नंबर एंटे पड़ेंगे दट नंबर थ्री तेनाली थ्री इत रू तर्ड रो दट थ्री आर थ्री इं रे मैनस्ाले इं मैनसुन ऐसा मैनस मैनस्ना प्लस आटोमेटिकली जीरो आक्स्ट सर सेवन इंटर पड़ेंगे सेवन एंत रो सेकंड रो सेवन आर टू दट इस थ्री आर थ्री मैनस्वन आर टू एंट्री पड़ी सर पड़ी इन से तर्ड रो थ्री एंटर पड़ेंगे अब कीरो सेवन थ्री जार मैनस्वेंटी वन अंड थ्री फोर जार ट्वेल दट इस ट्वेल लैमडा अड़ पाती थ्री थ्री फोर जार नमुक ट्वेल वो सो तर्ड रोल थ्री एल्थी एंटर पड़िटे अड़ सेकंड रोन सर मैनस्वन मल्टे पड़े जीरो इंटू मैनस्वन जीरो मैनस् मैनस् प्लस सेवन थ्री जार ट्वेंटी वन सो दट इस प्लस ट्वेंटी वन ऐसा मैनस् मैनस् प्लस आड़ पाती मैनस्वन मल्टे पड़े मैनस्वन मल्टे पड़ेप इंपेंगे इं टू लैमडा इं मैनस्वन मैनस्वन इंटू टू लैमडा कईनस्टी लैमडा अड़ प्लस इंटू मैनस् मैनस् वन इंटू सेवन सेवन दट इस मैनस्वन नेक्स्ट मैनस्वन इंटू फोर दट इस फोर सेवन फोर जार इन क्वेंटी एट दट इसवेंटी एटना मैनस्वेंटी ऐसा मैनसा मल्टे पड़ो आड पड़ेंगे आड पड़ेप वह आंसर एंट्री पड़ेल इत जीरो जीरो इत ट्वेल लैमडा इत मैनस्टीन लैमडा रेडत मैनस्ट्रप आंसर मैनस्ू लैमडान वो इत मैनस्वन ऐसा मैनस्टीन लैमडा ट्वेल लैमडा इत मैनस्ट मैनस्ू लैमडा मैनस्वन इंटल इत मैनस्वेंटी एट इत मैनस्ट्रप मैनस्टीन वो इं आंसर तर्ड रोल एंट्री पड़ेंगे सोलह जीरो जीरो नेक्स्ट मैनस्ू लैमडा मैनस्वन इंटर मैनस्टी इट इस रो एक् फॉर्म वादी इतनी रैंक पाक फर्स्ट रो आफ ए सो रो आफ ए रैंक मना रो आफ ए कमा बी रैंक पाकल रो आफ ए कमा बी रैंक टोटल मैट्रिक्स रैंक नंबर आफ नॉन जीरो रो पांग फर्स्ट रो सेकंड रो थर्ड रो अब रैंक थ्री इंत्री इंकूड़ा एं रीसन कशन पाती फाइव टू आगे यूनिक सॉल्यूशन फॉर लैम्डा लैम्डा नहीं वैल्यू को यूनिकूड़ा दट इस इनकन्सिस्टा केकरा अब देर कंपा इं आंसर रो आफ रैंक टूवादा एपड़ ना सुन पांग टूवना आंसर जीरो फार एक्सापल रो आफ ए टून एंट्री पड़े नंबर आफ नॉन जीरो रो इत रैंक वन रैंक टू इतना जीरोवा अब कून कहना जीरोवा पाती कड़सिल मीनिंग मैनस्ू लैमडा मैनस्वन इज ईक्वल टू जीरो एंट्री पड़ेंगे लैमडा वैल्यू कैंडपिड़े सो मैनस्ू लैमडा इज ईक्वल टू मैनस वेबद प्लस सेवन वो लैमडा इज ईक्वल टू कमु लैमडो वैल्यू देवन अंत मैनस्टू वेना डिवेड सेवन बै मैनस्ून कौन
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா ஆன்சர் நான் டிடிச்சேன் -7/2 ஆன்சர் கிடச்சிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம்பளம் மீனிங் புரியும். இந்த இதில் லேம்டாக்கு வேல்யூ -7/2 போட்டோ தப்பாக நமக்கு தெரியும் பாருங்கள். இந்த இதில் லேம்டாக்கு -7/2 என்ட்ரி பண்ணுறேங்க பார்த்தீங்க, ஜஸ்ட் ரஃப் ஒர்க்கு தான். -2 λ -7 இங்கே இருக்குது. இந்த இதில் லேம்டாக்கு வேல்யூ நான் -7/2 அப்ளை பண்ணுறேன். -2 லேம்டா ஆன்சர் -7/2 -7 அப்போ 2 கேன்சல், -+ அப்போ 7 - 7 ஆன்சர் நேரம் 0 வருது. இந்த இடத்துல லேம்டாக்கு நான் வேல்யூ -7/2 கொடுத்தா இங்கே என்ன ஆகுது, 0 மாறுது. இது 0 மாறிடுச்சுன்னா இங்கே 0 இமேஜின் பண்ணுங்கள், 0 ஆகிடுச்சுன்னா ரேங்க் என்ன வரும், 1 வரும், 2 வருமா? நம்பர் ஆஃப் நான் 0 பார்க்கும்போது அப்போ ரோ ஆஃப் இஸ் ஈக்குவல் 2 அண்ட் ரோ ஆஃப் ஏ கமா அப்படின்றது 3. அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு நான் -7/2 என்ட்ரி பண்ணும்போது இது என்ன ஆகுதுன்னா, இது யூனிக்காக கிடைக்கல, தட் இஸ் இது என்னவாக இருக்குது, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த என்ன பண்ணுறீங்கன்னா, ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி. முக்கியமாக நீங்கள் இதுதான் எழுதணும். லேம்டாக்கு என்ன வேல்யூ கொடுத்துருந்தா இது யூனிக்காக இருந்திருக்காதுன்னு கேட்குறாங்க. லேம்டாக்கு நீங்கள் -7/2 அப்ளை பண்ணுறப்ப இது யூனிக்காக இருக்காது. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.